கவனி x equal to a tan theta மற்றும் y equal to b secant theta எனில் இதுல எது வந்து கரெக்டான ஆன்சர் எது சரியான விடைன்னு இப்ப என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு x equal to a tan theta இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் tan theta கண்டுபிடிக்க முடியுமா so tan theta equal to x divided by a ஏன்டா அத நான் a tan theta னா என்ன அர்த்தம் இடையில பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம் மல்டிப்ளிகேஷன் a into tan theta அப்ப பெருக்கல்ல இருக்குது இந்த பக்கம் வந்தா என்ன வரும் வகுத்தலுக்கு வரும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது டிவிஷனுக்கு வந்துருச்சு அதே மாதிரி அடுத்து y equal to b secant theta என்னடாதனா b into secant theta அப்ப secant theta equal to y divided by b பெருக்கல்ல இருக்கிற b இந்த பக்கம் வரும்போது என்ன வருது வகுத்தலுக்கு வருது y புரியுதுங்களா வகுத்தல் b ரைட்டா இப்ப tan theta secant theta வந்துருச்சா இப்ப நமக்கு இங்க எல்லாமே என்ன இருக்குன்னு பாருங்களேன் மைனஸ் னு இருக்குது இங்க மட்டும் பிளஸ் இருக்குது அப்ப மெஜாரிட்டி இங்க என்ன இருக்குது மைனஸ் இருக்குது அது ஒரு க்ளூ இன்னொன்னு சீக்கன் தீட்டா டான் தீட்டாவை யூஸ் பண்ணி நமக்கு என்ன ஐடென்டிட்டி வருதுன்னு பாருங்க இந்த ஐடென்டிட்டில இருந்து எதை நம்ம வந்து கொண்டு வரோம் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 இங்க பாருங்க 1 பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்ப 1 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இந்த பிளஸ் டான் ஸ்கொயர் அந்த பக்கம் வரும்போது மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா கரெக்ட்டா கண்ணா அப்ப எது ஃபர்ஸ்ட் எழுத வேண்டிய இருக்கும் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ஏனா டானையும் சீக்கனையும் யூஸ் பண்ணி வரக்கூடிய ஐடென்டிட்டியை யூஸ் பண்றோம் சோ இதுல இருந்து இதுதான் வருது நம்ம இத எடுக்க கூடாது இத தான் எடுக்கணும் இப்ப ஏனா சீக்கன் தீட்டா டான் தீட்டா கண்டுபிடிச்சு இப்ப இதுலயும் சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் வந்துரும் வராம எல்லாம் கிடையாது இருந்தாலும் நம்ம இத வந்து வர டெரிவ் பண்ணி வச்சிருக்கோம் அதனால இதை டைரக்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதான் புத்திசாலி தரம் இதுலயும் போட்டாலும் வரும் இப்ப இங்க கவனிங்க சீக்கன் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் தீட்டாவுக்கு என்னது y by b அப்ப y by b the whole square minus tan theta square tan square theta அப்ப என்னது x by a the whole square equal to 1 புரியுது அடிகளே சீக்கன் தீட்டான்றது y by b அப்ப சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்றது y by b என்ன பண்றோம் வர்க்கப்படுத்துறோம் ஸ்கொயர் போறோம் tan theta ன்றது x by a tan square theta ன்றது x by a the whole square அப்ப என்ன வரும் தனித்தனியா வருமா y square divided by b square minus x square divided by a square equal to என்ன 1 இத பாருங்க first option வருதா கரெக்ட்டா வருதா வரலையா சரியா அடிக்கணும் புரியுதாடா கண்ணா புரியுதா புரியலையா இப்ப சரி மிஸ் இதுதான் மிஸ் எனக்கு தெரியும் இதெல்லாம் வந்து ஆன் தி ஸ்பாட் இப்படி கண்டுபிடிக்க நான் டைரக்டா அப்ளை பண்ணிக்கிறேன் மிஸ் பண்ணு 1 plus tan square theta equal to secant square theta. 1 புரியுதா plus tan என்னது x by a அதேதா x by a the whole square equal to secant என்னது secant theta y by b so y by b the whole square. So 1 plus இது என்ன வரும் நமக்கு இது இத இங்க plus போடுறதுக்கு பதிலா அப்படியே கூட நீ எடுத்து போடு. புரியுதுங்களா என்ன பண்ணிரலாம் 1 equal to y by b the whole square minus x by a the whole square அப்ப 1 equal to என்னது y square divided by b square minus x square divided by a square சரியா அப்ப ஒரு ரெண்டு விதமா செஞ்சுக்கலாமா ஒரே இதுதான் இப்படி தெரிஞ்சிட்டா அப்படி டைரக்டா நான் தான் சொல்றேன் 1 மார்க் நம்ம குயிக்கா செய்யணும் சோ உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் பாருங்க பார்த்துட்டு எல்லாம் செய் இல்ல மிஸ் எனக்கு இது ஐடென்டிட்டி எல்லாம் ஞாபகம் வராது அப்படினா இத வந்து இதல அப்ளை பண்ணி பாருங்க ஒவ்வொரு ஆப்ஷன்லயே அப்ளை பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சரா வந்திருச்சு அதனால நமக்கு இன்னும் லக் தான் இது புரியுதுங்களா இப்ப பாருங்க y y இருக்கறதுக்கு எதை அப்ளை பண்ணலாம் b secant theta y equal to b secant theta இல்லையா x equal to என்னது a tan theta நமக்கு இங்க என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க y square divided by b square minus x squared divided by a squared equal to 1 இப்போ இந்த y இருக்கிற இடத்துல என்ன அப்ளை பண்ணலாம் b secant theta அப்ப b secant theta the whole squared divided by b squared minus x இருக்கிற இடத்துல என்ன அப்ளை பண்ணலாம் a tan theta அப்ப a tan theta the whole squared புரியுதுங்களா divided by a squared equal to இங்க போட கூடாது ஏன்னா இங்க equal to 1 ன்றது
சரியாடி கண்ணு புரியுதா புரியுது இப்ப இத நான் ஒரு பி ஸ்கொயர் சீக்கன்ஸ் ஸ்கொயர் தீட்டா பி ஸ்கொயர் சீக்கன்ஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை என்ன பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டான் ஸ்கொயர் தீட்டா ஏனா ஏக்கும் வர்க்கப்படுத்துறோம் டான் தீட்டாக்கும் வர்க்கப்படுத்துறோம் ஏ ஸ்கொயர் டான் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை என்ன ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இந்த பி ஸ்கொயர் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் இங்க ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் அப்ப இங்க என்ன மீதி இருக்குது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan square theta equal to 1 அப்ப இந்த ஐடென்டிட்டி ப்ரூவ் ஆயிடுதா இல்லையா இதுல இருந்து இந்த வர சரி இதுவும் எனக்கு ஞாபகம் இல்ல மிஸ் ஆனா இது மட்டும் ஞாபகம் இருக்கனா secant square theta equal to 1 plus tan square theta ஏ minus tan square இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும் plus tan square மேல வருதா வரலையா அப்ப இந்த ஆன்சர் கரெக்ட் ஏனா இந்த முக்கோணவியல் விதி தான் இதுல ப்ரூவ் ஆயிடுச்சு ஆனா நமக்கு வந்து இதுதான் ரொம்ப ஈஸி ஆனா ஐடென்டிட்டின்னு பாக்கும்போது உங்களுக்கு இதுல இதுலயே சப்ஸ்டிட் பண்ணிக்கோ இல்ல இதுல எதுல வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணிக்கோ இந்த மெத்தட விட இது ரொம்ப ஈஸி ஆனா இது ஃபர்ஸ்ட்லயே வந்ததுனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல இல்லாட்டி ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் போட்டு பாத்துட்டு இருக்கும் அது கொஞ்சம் கஷ்டம் தானே சரியா ஆனா எது வேணுமோ அதுல செய்யுங்கடாக்கண்ணா ஒன்னும் தப்பு கிடையாது புரிஞ்சுதா புரியலையா ரைட்டா வெரி குட் தேங்க்யூ